ஹை, வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். ரெண்டு வாக்கியங்களை பாருங்கள், அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஹீ இஸ் ஒர்க்கிங், அவர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹீ ஹாஸ் பீன் ஒர்க்கிங், அவர் வேலை பார்த்து கொண்டே இருக்கிறார். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவாரு, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நோ, ஐ ஆம் ஸ்டடியிங், ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங். ஹீ இஸ் ஒர்க்கிங், ஹீ ஹாஸ் பீன் ஒர்க்கிங். வி ஆர் லேர்னிங், வி ஹாவ் பீன் லேர்னிங். மேலே இருக்கிற மூணு வாக்கியங்களுக்கும் கீழே இருக்கிற மூணு வாக்கியங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்குறப்ப கீழே இருக்கிற வாக்கியங்களில் பீன் அப்படிங்கிற வேர்டு ஆட் ஆயிருக்கு. ஓகே, ஐ ஆம் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டிருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டே இருக்கிறேன். ஸோ ஈஸியாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. செகண்ட் சென்டென்ஸில் பீன் அப்படின்ட்டுருக்கு. டென்ஸ் என்ன? அதாவது இந்த வாக்கியங்கள் எந்த டென்ஸில் இருக்குது? ஐ ஆம் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டிருக்கிறேன். ஒரு செயல் அல்லது வேலை தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அந்த நேரத்தில், நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் நடந்துகிட்ருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டே இருக்கிறேன். கடந்த காலத்தில் ஆரம்பித்த செயல் தற்போது நடந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் நடக்கும். ஸோ இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற செயல். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், கடந்த காலத்தில் ஆரம்பிச்சிருச்சு, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் நடக்க போகுது, எப்போ முடியும் தெரியல. ஓகே, இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். ரெண்டு டென்சஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு செயல். அதை சொல்கிறது வந்து ஐ ஆம் ஸ்டடியிங், ஹீ இஸ் ஈட்டிங், தே ஆர் ஸ்பீக்கிங். வெறும் ஆம், இஸ், ஆர் இது எல்லாமே என்னது? பி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆம், இஸ், ஆர் இது எல்லாத்தையுமே பி வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பி வேர்போட ஒரு வேர்ப், மெயின் வேர்ப் சேர்ந்து ஐஎன்ஜி இருந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு செயல் அல்லது வேலை தற்போது நடந்து கொண்டிருக்கிறது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுவே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்னது? ஹாவ் வந்திருக்கு, ஹாஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் பீன் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு, அதுக்கப்புறம் மெயின் வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆயிருக்கு. ஒரு தடவை நீங்கள் எழுதி பார்த்துட்டிங்கனாலே போதும், நல்லா கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி அந்த டென்ஸோடைய ஸ்ட்ரக்சரை நீங்கள் எழுதி பார்த்துட்டிங்கனாலே எப்போவுமே மறக்காது. ஓகே, ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்னது? ஆரம்பிச்சிருச்சு அந்த செயல், இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் நடக்க போகுது, கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி வேலைகள், இந்த மாதிரி நிகழ்வுகளை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் காலேஜில் லெக்சரராக இருக்கேன், டீச் பண்ணிகிட்ருக்கிறேன், பசங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே, இன்னும் டீச் பண்ணிகிட்ருக்கிறேன், இனிமேலும் டீச் பண்ணுவேன். ஸோ இன்னும் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறேன். அப்போ நான் என்ன சொல்லுவேன்? ஐ ஹாவ் பீன் டீச்சிங் இங்கிலீஷ் டு தி ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஹாவ் பீன் டீச்சிங், அது பாருங்கள், அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஹாவ் பீன் டீச்சிங் இங்கிலீஷ். ஓகே, இப்போ நான் வந்து டீச் பண்ணிக்கிட்டு போர்டில் எழுதிக்கிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் வர்றீங்க, என்னை பார்க்குறீங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன்? ஐ ஆம் ரைட்டிங், ஐ ஆம் ரைட்டிங். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ கரெக்டாக அந்த யூசேஜை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த டென்ஸ் எப்போவுமே நம்மளுக்கு மறக்காது. ரெண்டு டென்ஸஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் போர்ஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.